என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு அமைதியின் சொன்னாலே இவங்க சவுண்ட் வர ஒரே கேங் தான் நடக்கிறது சார். ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, அவங்க வந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, மீனவர் சமுதாயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர். காலம் இப்ப இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்திருக்கு. 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்டாய் சுத்தி எல்லாம் அடி வாங்கி 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. What Vijay does on screen is very interesting because he can make a simple scene look very interesting. Fantastic growth of an actor. Are cooling glass la potu 10 mani kanakala iruka ada boda avanga kutti kutti reactions vandha romba pidikum romba alaga pannuvaru paka cute ah chinna kondiya okay most charming actor that you can ever see ama ama unga smile cute ah iruke பொண்ணு பார்த்தனே நினைச்சே அப்புறம் அவன் முகத்துல இருக்கிற அழகான ரெண்டு கண்ணை பார்த்தனே தேவதைய பார்த்திருக்கியா ஏஞ்சல் ஏஞ்சல் your vitally most beautiful moments நீ அஞ்சலடா அழகா இருந்தா லவ் பண்ணிருக்கியா ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க காதலிக்கலாம் போல் இருக்கேன் கலர்ல அந்த ஏரியா தெரியும் போது அப்படி பார்க்கதான் செய்யும் பொறாமப்பட்டிருக்கேன் செத்துருக்கேன் என்ன மனுஷன் இப்படி ஆடுறான என்ன என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி டேக் அப் ஒரு எனர்ஜி வரும் பாருங்க எனர்ஜி லெவல் இஸ் சோ அமேசிங் இதே சார் மாதிரி யாரும் நடக்க மாட்டாங்க இப்ப பிரபுதேவா இருக்காரு அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோனா இளைய தளபதி விஜய் தான் இந்த குழந்தை இந்த பையன் இந்த மாதிரி இப்படியா அப்படின்னு சொல்ல டான்ஸ் ஃபைட் நேரடியா பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இப்ப ஒரு அவதாரம் தான் താൻ അഭിനയിക്കുന്ന സിനിമകളിലെ ഓരോ രംഗത്തിന്റെയും ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കുന്ന വിജയ് ഹൈലി പൊളിറ്റിക്കൽ ആണ് ഇപ്പൊ കോയിൽ കെട്ടി എന്നാണ് കോയിൽ കെട്ടപ്പെടാത്ത ஹாஸ்பிடல் கட்டணம் நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்ல மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பணங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா இதுக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கியா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த ஊர்ல நடந்துருக்கு ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வேங்கள முடிஞ்சிக்காத ஜனங்களுக்கொப்பம் உண்டாவுக என்னதான் ராஷ்ட்ரீயம் വിജയ് സിനിമയിലും നേരിട്ടും ആ രാഷ്ട്രീയ പ്രവർത്തനം തന്നെയാണ് നടത്തുന്നത് പക്ഷേ വിജയ് രാഷ്ട്രീയത്തിൽ ചിലരുടെ നെയ്വേലിയിലെ മാസ്റ്റർ സിനിമയുടെ സെറ്റിലേക്ക് ഇൻകം ടാക്സ് ഉദ്യോഗസ്ഥർ വിജയിയെ ചോദ്യം ചെയ്തു ഇതേ ദിവസം ഇതേ സമയം തന്നെ ചെന്നൈയിലെ രണ്ട് വീടുകളിൽ റെയ്ഡ് നടക്കുന്നുണ്ടായിരുന്നു വിജയ് ക്രിസ്തുമത വിശ്വാസിയാണെന്ന് സ്ഥാപിക്കുകയായിരുന്നു രാജയുടെ ലക്ഷ്യം நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க ஒத்தாள் கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பதான் ஒரே நாள்
ஒருவேளை அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? 2021 ஏப்ரல் 6 நியமசபா தெரஞ்செடுப்பு நடக்கிற அதே திவசம் சென்னை நீலாங்கரிலே விஜயோட வீடின் கூச்சல் கவாடம் திறந்து சைக்கிளில் புறத்திறங்கிய விஜய் போலிங் கூச்சி லட்சியமாக்கி அதொரு சூப்பர் கேட்ச். Let a lot of question marks of what kind of a statement he is trying to put out. ஆட்சியில வந்து உட்கார்ந்தா 4 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவங்களோட அந்த திமிர் அடக்கணும்னு தான் அப்படி அப்பட்டேன். திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். எதிர்ப்பு எங்க இருக்குதோ அந்த சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்காரதான் நம்ம பழக்கமே. அவங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் முடிஞ்சதோட சொன்ன போட்டங்கண்ணா. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. Kill them with your success, bury them with your smile. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவர். இந்த இண்டஸ்ட்ரியில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு தமிழனோட தம்பியா இருக்கிறதுல பெருமை. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோட தான் தமிழ். இங்கு சேர்த்து வைத்ததிலேயே பெரிய செல்வம் இந்த ரசிகர்களின் ஆரம்பம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஐயா ராசா செல்லங்களா. ஸ்டார் கரிஸ்மா, சூப்பர் ஸ்டார் கரிஸ்மா, சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. இது முதல் விருதும் அல்ல, இதோட நிக்க போறதும் இல்லை. நிறைய வேலை இருக்கு.